சாரேகாமா கார்வா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. பூமி சுற்றி காற்று, காற்று சுற்றி இசை, அந்த இசையை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இசை மழை கொட்ட போகுது இன்றைக்கி. MSV இளையராஜா போன்ற இசை ஜாம்பவான்கள் கூட நம்ம தமிழ் சினிமாவை ஆழ்ந்தவர். இவரை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவர் தான் சங்கர் கணேஷ். இன்னைக்கு நம்ம சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோவில் சங்கர் கணேஷரோட ஒரு ஸ்பெஷல், அவருடைய பாடல்கள், அவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ் அழகான பாடல்கள் உங்களுக்காக நான் லைனப் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி என்னோடய லைனப் நீங்கள் கேட்டோன்னே அசந்து போகிறீங்க. முதலாவதாக அழகிய விழிகளில், இந்த பாடல் டார்லிங் 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 படத்துக்காக SPV அவர்களும் வாணி ஜெயராம் அம்மா அவர்களும் பாடி புலமைப்பித்தனவர்களின் வரிகளில். அடுத்ததாக பட்டி வண்ண ரோசாவாம் கன்னி பருவத்திலே படத்துக்காக மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடி சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் புலமைப்பித்தனவர்களின் வரிகளில். அதன் பிறகு தேவதாசும் நானும் விதி படத்துக்காக மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடி சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில் வாலி அவர்களின் வரிகளில். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, ஏ ராதா ஐ லவ் யூ, ஏ ராதா ஐ லவ் யூ. இதயதாகம் அது தனியும் நேரம் இது கவிதை பாடி வருவாய். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே, அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே. அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. ஜாத்தி உன்னாசை போலே இணைந்தும் கலந்தும் சுகத்தில் நனைஞ்சும் அம்மாடி சொன்னாலே வெக்கம் வரும். அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே. கட்டிக்கொள் உயிரோடு ஒட்டிக்கொள் தலைவனின்
அள்ளி செடி நீ என் ஆசை செல்ல கிளி என் தேகம் எங்கெங்கும் மின்சாரம் பாயும் விடியும் வரைக்கும் அமுதம் சுரக்கும் ஆத்தாடி சொன்னாலே சொர்க்கம் வரும் அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகளே அழகிய விழிகளில் 60 கலைகளும் எழுதிய திருமகனே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் எண்ணு நேர ரச்சே ஆசையில் நான் வளர்த்தே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் எண்ணு நேர ரச்சே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதுமா பட்டாலும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம் கரையுது எம் மனசு உன்னாலே அடி சத்தியமா அடி சத்தியமா போகாது உயிர் போனாலும் முன்னாசே போகாது மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா மனம் கல்லாலே ஆனதில்லே கண்ணம்மா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரச்ச ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தமில்லே பாவம் அந்த பூவுக்கில்லே பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பன்னீர் உனக்கென்ன ராசாத்தி கண்ணீர் ஓடும் தண்ணீரும் நீ தொட்டா பன்னீர் உனக்கென்ன ராசாத்தி கண்ணீர் உன்னை காத்திருப்பே உன்னை காத்திருப்பே கண்ணுக்கு ஒரு கண்ணாக நல்ல நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் நல்ல நாள் ஒன்று எல்லாருக்கும் உண்டாகும் இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும் இந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும் பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத பாசம் என்னும் நீர ரச்சே ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டுதம்மா பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்கில்லே
பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாத, பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு. இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்கள் ஆர்ஜி சிந்து. இன்னைக்கு நம்ம ஷோல சங்கர் கணேஷ் மியூசிக் டைரக்டர் டூவோ ஸ்பெஷல கேட்டுட்டு இருக்கோம். நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் என் சொத்தானது. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. அழகிய கிளியே திருவடி சரணம், உருகாம உருகி நான் ஓட செய்கிறேன். ராதா 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 ராதா. தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நான் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி எங்கு வந்தேன் நடுவீதி தானடி. தேவதாச போல நானும் பாட வேணுமா, உலகே மாயந்தா வாழ்வே மாயந்தா, தண்ணி போட்டு நான் இப்போ இரும வேணுமா. அடியே பார்வதி எனக்கு யார் கதி, துடிக்குது காதல் படிக்குது பாடல், அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊடல், விடமாட்டேன் கண்ணு நீ வந்தே தீரணும். ராதா ராதா ராதா. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீருதான் என் சொத்தானது. தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடுவீதி தானடி. ராதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு மியூசிக் கம்போசர் டூவோ சங்கர் கணேஷ் ஸ்பெஷல்.
வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஷ்கார். It's a paradise on earth, so a visitor's birth. Come on, enjoy summer season. Charming flowers, hanging garden. எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன். வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன். எல்லோருக்கும் வழிகாட்ட நான் இருக்கிறேன். வந்தாரை வரவேற்க காத்திருக்கிறேன். ஆமா, நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? சபத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா. சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. சத்தியம் தான் நான் படித்த புத்தகம் அம்மா. சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. காஷ்மீர் பியூட்டிஃபுல், காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல், காஷ்மீர். குளிரும் போது கதகதப்பாக இருப்பதற்கு இங்கே வாழும் மனிதர் யாவரும் வயிற்றில் கட்டி வைத்திருப்பார் ஒரு கணப்பு. வாடைக்கு பயந்தாரோ இல்லை வாழ்வுக்கு பயந்தாரோ, வாடைக்கு பயந்தாரோ இல்லை வாழ்வுக்கு பயந்தாரோ. மடியின் நெருப்பை கட்டிக்கொள்வார் என்னும் பழமொழி இவர்தான் படைத்தார். காஷ்மீர் பியூட்டிஃபுல், காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல், காஷ்மீர். Thank you.
அனைவருக்கும் கலை கோயில் இது, என் தாய் திருநாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோயில் இது. அண்ணாவின் பேர் சொல்லும் காந்தியை போ, நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. அண்ணாவின் பேர் சொல்லும் காந்தியை போ, நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. யாரும் வந்து சொந்தம் கொள்ளக்கூடுமோ, வீரம் மானம் நம்மை விட்டு போகுமோ, எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல் காஷ்மீர். ஓடுகின்ற மேகம் வந்து உனை பட்டு பேசும், ஓட நீரில் மேடை போட்டு வாடை காற்று வீசும். ஓடுகின்ற மேகம் வந்து உனை பட்டு பேசும், ஓட நீரில் மேடை போட்டு வாடை காற்று வீசும். என்னென்ன வண்ணங்கள் கூறில் உண்டென்று சொல்லுங்கள், சாணங்கள் சொர்க்கம் இதுவென்று. கேட்டு முடித்த பாடல் காஷ்மீர் பியூட்டிஃபுல். இதய வீணை படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி, வாலி அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு மியூசிக் டிரெக்டர் டுவோ சங்கர் கணேஷ் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். 1960s 1960களில் MSV அவர்களுக்கும் டி கே ராமூர்த்தி அவர்களுக்கும் அசிஸ்டன்ஸா தங்களுடைய இசை பயணத்தை ஆரம்பிச்சாங்க சங்கர் கணேஷ். இதுக்கப்புறம் திரு கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய நகரத்தில் திருடர்கள் படத்துக்காக சங்கர் கணேஷ்க்கு இசையமைப்பாளராக வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த படம் வேறு காரணங்களுக்காக நின்று போய் கண்ணதாசன் அவர்களே சங்கர் கணேஷ் இருவரையும் திரு சின்னப்பாத்தேவர் அவர்கள் கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டாரு. எஸ், இப்படிதான் சங்கர் கணேஷ் இந்த ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸோட தமிழ் சினிமா பயணம் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருடைய மியூசிக்கல் கரியரில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். கேட்டுக்கிட்டே இருங்க சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. அடுத்ததாக நான் பாடும் பாடல் நான் ஏன் பிறந்தேன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடி சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில். அதன் பிறகு உன்னை அழைத்தது தாய் வீடு படத்துக்காக எஸ் ஜானகி அம்மா SPB சார் பாடி சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில். அதன் பிறகு நேரம் வந்தாச்சு தாய் மீது சத்தியம் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலா அம்மா அவர்களும் பாடி கண்ணதாசன் அவர்களின் வரிகளில், சங்கர் கணேஷ் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். Hey.
கவிதை மகள், நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும்.
இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து சங்கர் கணேஷ் ஸ்பெஷல கேட்டுட்டு இருக்கோம். நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, நீ பிறந்தே எனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ, நான் பிறந்தே உனக்காக ட்ரியோ 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 ட்ரியோ. சிட்டுக்குருவியை கிட்ட வாடி உன்னை தொட்டு தொட்டு மனம் விட்டு சிரிப்பேன், பட்டாம்பூச்சி போல வட்டமிட்டே உன்னை விட்டு பிரியாம ஒட்டி இருப்பேன். நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு, ட்ரியோ 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 ட்ரியோ. ஆ
ஊயம் வரமோ முடித்த அழகான பாடல் மேகமே மேகமே. பாலைவன சோலை படத்துக்காக வாணி ஜெயராம் அம்மா அவர்களின் பியூட்டிஃபுல்லான குரலில், வைரமுத்து அவர்களின் வரிகளில், சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. வணக்கம், வெல்கம் பேக். நான் உங்கள் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு அந்த மியூசிக் டைரக்டர் டூவோ பத்தி பேசிட்டு இருக்கோம், அந்த காம்பினேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இவர்களுடைய ஒரு மியூசிக்கல் கரியர்ல எப்படி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன்னு சொன்னேன். ஆமா, ஸோ காவேரி தந்த கலை செல்வி அப்படின்ற ஒரு டான்ஸ் ட்ராமாவில் திரு ஜெயலலிதா அம்மா நடிக்கும் போது ரிஹர்சல்ஸ்க்காக அவங்க வீட்டுக்கு எல்லாரும் வருவாங்களாம். அப்படி அந்த டான்ஸ் ட்ராமாவுக்கு மியூசிஷியன்ஸாக வேலை பார்த்தாங்க சங்கர் கணேஷ் அவர்கள். இதுக்கப்புறம் இவங்களுடைய திறமையை பார்த்து திரு ஜெயலலிதா அம்மா அவர்கள் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த மகராசி படத்தில் இவங்களுக்கு இசையமைக்க ரெக்கமெண்ட் பண்ணாங்களாம். மகராசி படத்தை தொடர்ந்து ஆட்டுக்கார அலமேலு அப்புறம் வந்தாளை மகராசி போன்ற படங்களுக்கு இசையமைச்சு மிகப்பெரிய ஹிட் பாடல்களை கொடுத்தாங்க சங்கர் கணேஷ். இப்படி அவங்க கரியர் வந்து ஒரு ஆல் டைம் ஹை, ஒரு சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்கும்போது கணேஷ் அவருக்கு 1988 ஒரு பெரிய விபத்து நடந்தது. அதை பற்றி பேசலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. அடுத்ததாக கல்யாண ராமனுக்கு மாணவன் படத்துக்காக பி சுசீலாம் அவர்களும் எஸ்பிபி சரும் பாடி வாலி அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். அதன் பிறகு நான் உன்ன நினைச்சேன் இந்த பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் படத்துக்காக எஸ்பிபி சரும் வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் பாடி வாலி அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். அதன் பிறகு ஆட்டுக்கார அலுமேலு படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் அவர்களும் பி சுசீலாம் அவர்களும் பாடி மாரா அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். தேடிக்கொண்ட இன்பம் சொல்லோ கல்யாண
இன்பம் சொல்ல. பின்னால் வர நூறு வகை சீதனமும் பின்னால் வர போடப் போறேன்
சொல்லையா, நான் உன்னை நினைச்சேன், நீ என்ன நினைச்சே, தன்னாலே நெஞ்சு ஒன்னாச்சு. கேட்டுக்கொண்டிருப்பது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு மியூசிக் கம்போசர் டுவோ சங்கர் கணேஷ் ஸ்பெஷல். ஓடித்தா வந்து இருப்பேன், உன்னை மட்டும் பார்த்திருந்த, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தா வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தா வந்து இருப்பேன் உன்னை மட்டும் பார்த்திருந்த.
திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடுவோம், திருமுருகன் அருளாலே திருமணம் தான் செய்திடுவோம். பருத்தி எடுக்க பார்த்திருந்த தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி. பருத்தி எடுக்க கேட்டு முடித்த பாடல் என் காதல் கண்மணி, மஞ்சள் குங்குமம் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி, வாலி அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் அவர்களின் இசையில். இது சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. வெல்கம் பேக். மியூசிக் டிரெக்டர் காம்பினேஷன் த டுவோ சங்கர் கணேஷை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 1980களில் தமிழ் மற்றும் மலையாளம் படங்களில் ஒரு மேஜர் மியூசிக் கம்போசர்ஸாக, ஒரு சூப்பர் ஹிட் கம்போசர்ஸாக அவங்களோட இடத்தை பிடிச்சாங்க சங்கர் கணேஷ் அவர்கள். நான் ஏன் பிறந்தேன், இதய வீணை போன்ற மிகப்பெரிய ஹிட் படங்களை வந்து சங்கர் கணேஷ் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1988 நவம்பரில் கணேஷ் அவர்களுக்கு ஒரு ஆடியோ கேசட் பார்சல் மூலமாக வந்தது. புது இசை இருப்பதாகவும் அதை கேட்டு தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டு ஒரு லெட்டர் கூட வந்தது அந்த கேசட்டோட. இந்த கேசட்டை ஒரு டேப் ரெக்கார்டரில் போட்டு ப்ளே பட்டன் அழுத்தின உடனே, துரதிருஷ்டவசமாக அந்த டேப் ரெக்கார்டரில் ப்ளே அழுத்தின உடனே அந்த டேப் ரெக்கார்டர் வெடித்து திரு கணேஷ் அவர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த விபத்துலேருந்து, அதனுடைய எஃபெக்ட்லேருந்து எப்படி வெளிவந்தார் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தை பார்க்கலாம். நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. நான் உங்களுடன் ஆர் ஜே சிந்து. அடுத்ததாக அவள் ஒரு மேனகை இந்த பாடல் நட்சத்திரம் படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடி, கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். அதன் பிறகு தனிமையிலே இந்த பாடல் சத்தம் ஒரு இருட்டறை படத்துக்காக எஸ் ஜானகி அம்மாவும் எஸ் என் சுரேந்தர் அவர்களும் பாடி, கங்கை அமரன் அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையல். அதன் பிறகு இனிக்கும் இளமை இந்த பாடல் இனிக்கும் இளமை படத்துக்காக வாணி ஜெயராம் அம்மா அவர்கள் பாடி, எம் ஏ காஜா அவர்களின் வரிகளில். அவள் ஒரு மேனகை என் அபிமான தாரகை, அவள் ஒரு மேனகை கலையனும் வானிடை மின்னும் யனும் வானிடை மின்னும் தேவதை, காவியவடி ஒரு நடமாடும் பொன்மகள் ரஞ்சனி. தேனுலாவிடும் கல்யாணி ராகம்
சங்கீத பாவம் கங்கையின் வேகம் தாமரை பூவின் சூரியதாகம் காலமே அவள் விழிகள் சொன்னபடி ஆடுமே உருவாகும் இனிமையின் கவிதைகள் பிறந்தது இளமையின் நினைவுகள் பறந்தது இனிமையின் கவிதைகள் பிறந்தது இளமையின் நினைவுகள் பறந்தது என் மனம் வானிலே போ
மட்டும் இந்நேரம் பாட வேண்டும் கூட வேண்டும். ஒரு ராகம் ஒரு தாளம் உருவாகும் இனிமையின் கவிதைகள் பிறந்தது இளமையின் நினைவுகள் பறந்தது. சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோ. இன்னைக்கு நம்ம வந்து சங்கர் கணேஷ் ஸ்பெஷல கேட்டுட்டு இருக்கோம். நீ என்ன நீ என்னங்கள் மிச்சமில்ல பச்சக்குள்ளே பாவங்கள் மிச்சமில்ல பைத்தியமே பைத்தியமே பச்சப்புள்ளே பாவங்கள் மிச்சமில்லை.
இப்போது யோகம் எப்போது வாய்க்கும் எல்லோருக்கும் இன்று இறையொன்று இங்குண்டு வேட்டை நான் வேட்டை இது அவர்களும் வாணி ஜெயராம் அவர்களும் பாடி புலமை பித்தன் அவர்களின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில். இன்னைக்கு சங்கர் கணேஷ் த டுவோ மியூசிக் டைரக்டர் காம்பினேஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். கணேஷ் அவர்களுக்கு 1988 நவம்பர்ல ஒரு பெரிய விபத்து நடந்தது. ஒரு கேசட் வந்து, இந்த கேசட்டை கேளுங்க, என்னோட திறமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்டரோட இந்த கேசட் வந்தது. இந்த கேசட்டை பிளே பண்ண உடனே அந்த கேசட் வெடிச்சு அவரோட கைகள், அவரோட முகம், அவரோட கண்களுக்கு பலத்தமான ஒரு அடி. பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தன்னுடைய கைகளை குணப்படுத்திக்கிட்டாரு. கீபோர்டு வாசிக்கிற ஒரு அளவுக்கு, ஆனால் அவருடைய வலது கண் பார்வையை வந்து இழந்து விட்டார். கிட்டத்தட்ட 28 வருஷங்களுக்கு அப்புறம் 2014 இந்த வருஷத்துல தான் அவர் வந்து ஒரு நவீன ஐ சர்ஜரி மூலமா அவருடைய கண் பார்வை மறுபடியும் அவருக்கு கிடைக்கும்படி ஆனது. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு பிரபலத்தை பத்தி நிறைய விஷயங்களோட, அவங்களுடைய பாடல்களோட. சாரேகாமாவின் வீக்கெண்ட் கிளாசிக் ஷோல இந்த ஷோவை நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க, என்னெல்லாம் பிடிச்சது இந்த ஷோ பத்தி அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து எழுதலாம். கூடவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க சாரேகாமாவின் தமிழ் யூடியூப் சேனலை. டாடா பபாய், டேக் கேர். This is me, RJ Sindhu, on Saregama Win Weekend Classic Show.